வெல்கம் டு தி ஷோ. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் யஷ் நடித்து பிரசாந்த் நீல் டைரக்ஷனில் வந்திருக்க KGF சாப்டர் 2 படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்க, டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. எங்கள் கிட்டையும் படைகள் இருக்கு, இறங்கி அடிப்பாங்க. KGF சாப்டர் 2. இந்த படம் சென்சாரான டேட் 7/4/2022. இந்த மாதம் தான் இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தில் டியூரேஷன் 168 minutes.06 seconds, அதாவது 2:48:06 ஓடக்கூடிய ஒரு நல்ல தரமான சைஸ் இருக்க ஒரு பெரிய படம் தான் இது. பீஸ்ட் படத்தை விட இந்த படம் ஒரு 10 நிமிஷம் அதிகம். இன்டர்வெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே இந்த படம் ஓடும் போல இருக்கு. இது ஒரு யூஏ சர்வே படம், அதனால 12 வயசுக்கு இருக்கவங்க பேரண்ட்ஸோட தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும். ஏன்னா இந்த படத்தில் நிறைய வயலன்ஸான ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. இந்த படத்தில் ப்ரொடியூசர் ஹோம்பல் ஃபிலிம்ஸ். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது ரவீந்தர் பாக்கர், சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை, சிபிஎஃப்சி மும்பை. KGF பார்ட் 2 வந்து ஒரு பேன் இண்டியன் ஃபிலிம், அதனால் இந்தியாவில் இருக்க அத்தனை லாங்குவேஜிலும் இந்த படம் டப் செய்யப்பட்டு நேரடியாக ரிலீஸ் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட RRR இணையாக இந்த படத்தை வச்சு பார்க்குறாங்க. அந்தளவுக்கு இந்த படம் கலெக்ஷன் வரும்னு நினைக்கிறாங்க. பார்ப்போம் இந்த படம் எந்தளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. இந்த படத்துக்கு சென்சார் கட்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு கட் தான் கொடுத்துருக்காங்க. படத்தில் பெரிய லென்த்தியான சீன்ஸ்லாம் தூக்கினாலும் ஒன்றும் இல்லை. அந்த ஒரு கட்டு என்னென்னா, இன்க்ரீஸ் த சைஸ் ஆஃப் ஆன்டி ஸ்மோக்கிங் அண்ட் த ஆன்டி லிக்விட் டிஸ்க்ளைமர் இன் தமிழ் லாங்குவேஜ் வேர் எவர் ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் சீன்ஸ். அதாவது இந்த ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் சீனில் கீழே ஒரு சின்ன டேக் போடுவாங்க பார்த்தீங்களா, அது ரொம்ப குட்டியாக போட்டாங்களாம், கொஞ்சம் பெருசாக சொல்லியிருக்காங்க. அந்த ஒரே ஒரு கரெக்ஷன் தான் சென்சார் டிவி உங்களுக்கு கொடுத்துருக்காங்களாம். வேறு எதுவும் படத்தில் தூக்குற மாதிரியான சீன்ஸ் சொல்லிக்கிற மாதிரி எதுவும் இல்லை. KGF சாப்டர் 2 வந்ததில் பீஸ்ட்டு படம் அடி வாங்குச்சுன்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் KGF 2 வரலனாலே பீஸ்ட்டு ஒரு சுமாரான படம் தான். இப்போ நம்ம விஜய் நடிச்சு வந்திருக்க பீஸ்ட் படத்தில் என்னென்ன சென்சார் கட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, என்னென்ன சீன்ஸ்லாம் தூக்கியிருக்காங்கன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. சொல்கிறோம்ல, இஸ் அ ஃபக்கிங் பீஸ்ட். பீஸ்ட் இந்த படம் சென்சாரான டேட் 19/3/2022. போன மாதம் தான் சென்சார் ஆயிருக்கு. இந்த படத்தில் டியூரேஷன் 159 minutes.09 seconds, அதாவது 2:39:39 ஓடக்கூடிய ஒரு நல்ல சைஸில் இருக்க படம் தான். இன்டர்வெல்லாம் சேர்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகிடும் படம் முடிய. இது ஒரு யூஏ சர்டிஃபிகேட் படம், அதனால் 12 வயசுக்கு இருக்க குழந்தைகள் பேரண்ட்ஸோடு தான் இந்த படத்துக்கு வர முடியும். இந்த படத்தோட ப்ரொடியூசர் சன் பிக்சர்ஸ். இந்த படத்துக்கு சென்சார் கொடுத்தது லீலா மீனாட்சி, ரீஜினல் ஆஃபீஸர் சிபிஎஃப்சி சென்னை. இந்த படத்துக்கு ட்ரையாங்கல் கொடுத்துருக்காங்க. படத்தில் ஒரு சில கட்ஸ்லாம் இருக்குது, ஆனால் பீஸ்ட் படத்தோட டீமே இந்த படத்துடைய சென்சார் கட்ஸ்லாம் வெளியே போகக்கூடாதுன்னு சென்சார் சர்டிஃபிகேட்டுடைய ஃபஸ்ட்டு பேஜ் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, செகண்ட் பேஜை அப்படியே மறைச்சிட்டாங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் படம் ஒர்த்தா ஒர்த் இல்லையான்னு கேட்டால் படம் அந்தளவுலாம் ஒர்த் இல்லை. படம் பார்த்தாச்சு, இவனுங்க கூவி கூவி இவனுங்க இந்த அளவுக்கு ஆற்றுனதுக்கு படத்துக்குள்ளே ஒரு கன்றாவே இல்லை. ரொம்ப ரொம்ப ஒரு சுமாரான படம் இது. அடுத்த படத்தில் சந்திப்போம். ஆமாம், தெரியாமல் கேட்குறேன், என்னை விட நீ பெருசாக என்ன தப்பு பண்ணியிருப்ப? டெல் மீ, டெல் மீ, டெல் டெல் டெல்.